السلام عليكم ورحمه الله وبركاته. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான லேசான அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரொருவர் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி 100 தடவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவாரோ, இவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது. அந்த பாவம் கடலில் இருக்கக்கூடிய நுரையளவாக இருந்தாலும் சரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸை பார்த்தமென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு வாய்ப்பாக இது இருக்கின்றது. அன்பானவர்களே, மனிதர் என்ற முறையில் பாவங்கள் செய்வோம், ஆனால் அந்த பாவத்துக்கு தௌபாவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அதிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு பல லேசான வழிகளை தந்திருக்கின்றான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் காட்டி தந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி 100 தடவை சொல்வதற்கு 10 நிமிடமோ அல்லது 5 நிமிடமோ தான் போகும். எங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகமாக இருக்கும், அல்லது தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரங்களில் இருந்த இருப்பிலேயே நாம் அதே இடத்துல இருந்து 5 நிமிடம் எடுத்து இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி நாங்கள் 100 தடவை ஓதினோம் என்றால் நிச்சயமாக வல்ல நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால நானும் நீங்களும் இன்றில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஜிக்ரை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதி வருவோம். வலனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.